வெல்கம் ஆல் ஜவஹர். இன்னைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் பார்ப்போம். நம்பர் ஒன், சீனாவில் இன்னொரு புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களே கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வைரஸ் என்ன, ஏன் சீனாவில் மட்டும் வைரஸ் வருது, வழக்கமாக பார்ப்போம். ரெண்டாவது, சமூக ஊடகங்களுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு ரெகுலேஷன்களை எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறப்போ ட்விட்டர் உட்பட இப்போ திடீர்னு கூகுள் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். முன்னாடியெல்லாம் வந்து ஏதோ ஒரு திரைப்படம் வெளியில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, விரைவில் எதிர்பாருங்கள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும், அப்புறமா நாடெங்கும் அப்படின்பாங்க, அப்புறமா உலகமெங்கும் இருக்கின்ற திரையரங்குகளின். அதை போல தான் இப்போ சைனா வந்து நாங்கள் ஒரு வைரஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே திடீர்னு ஒரு பயம் ஏற்படுது. ஒரு காலகட்டத்தில் இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஆனால் இந்த சார்ஸ் கோவ்2 COVID-19 ஏற்பட்ட மரணங்கள், அவலங்கள், பிரச்சனைகள் இன்னும் அதுலேருந்து மீண்டு வராதப்போ திடீர்னு இன்னொரு வைரஸ் வரும்போது, சாதாரணமே வைரஸ்கள் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் சீனாவிலிருந்து வருது, சீனா சொல்றதுன்னு போது வி ஹாவ் டு டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். சீனாவுடைய ஷாங்காய் நார்த் வெஸ்ட் ரீஜனில் வசிக்கக்கூடிய ஒரு 41 மனிதருக்கு ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல். இட் இஸ் நேம்ட் ஆஸ் H1N3. இந்த வைரஸ் வந்து ஒரு ஸ்பீஷிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷிஸ் பவுல்ட்ரியில் மாறி, பவுல்ட்ரியிலிருந்து அதாவது கோழி இனங்களிலிருந்து மாறி அதை பராமரிக்கின்ற ஒரு மனிதருக்கு வந்திருக்கிறது. இந்த நோய் வந்து ஒருவேளை இந்த மனிதர்ந்து இன்னொருத்தருக்கு வந்துடுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி என்னன்றது பார்ப்போம். உடனடியாக நார்மலாக எந்த ஒரு ஊர்லேயுமே ஒரு தொற்று நோய் ஏற்பட்டால் ஒரு வைரஸ் பாக்டீரியா ஏதாவது ஒன்று பார்த்தா இமீடியட்டாக WHOக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சீனாவும் வந்து WHOக்கு இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு தொற்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, இது வந்து பறவையிடமிருந்து அதாவது பவுல்ட்ரியிலிருந்து மனிதனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனிதனுக்கு வந்து நிற்குமா, மனிதன் டு மனிதனுக்கு இது வந்து பரவுமா அப்படிங்கிறது தெரியவில்லை. அது பரவாது அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபீவர் அண்ட் ஃபியூ அதர் சிம்டம்ஸ். இந்த ஃபியூ அதர் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது WHOக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சீனாவுடைய ஒரு சரித்திரத்தில் அடிக்கடி இந்த வைரஸ் வர்றது உண்டு. அது எப்போ வந்தது, எதனால் இது வருது அப்படி ரெண்டுத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பப்போலாம் வந்தது, 1956 அப்போ ஏஷியன் ஃப்ளூ அப்படிங்கிறது பயங்கரமான முறையில் வந்தது. இதனால் வந்து மில்லியன்ஸ் கணக்கான கோழி இனங்கள் வந்து தே ஆர் கல்ட் அவுட், அப்படியே உயிரோடு வச்சு அவங்களெல்லாம் சமாதி காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. இரண்டாவதாக ஏற்பட்டது 1997, இது வந்து H5N1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ட் ஃப்ளூ. இந்த பேர்ட் ஃப்ளூ வந்து ஆரிஜினேட் ஆன இடம் வந்து ஹாங்காங். ஹாங்காங் ஆரிஜினேட் ஆகியிருந்தால் கூட ஹாங்காங்குக்கு 80% இந்த கோழிகள் எங்கேருந்து வருதுன்னா மெயின்லேண்ட் சைனாலேருந்து தான் வருது. மூன்றாவது ஏற்பட்டது 2002, சார்ஸ் அப்படின்னு சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சார்ஸ் வந்து பேட்டில் ஆரம்பித்து, பேட்லேருந்து சிவெட் கிளம்பி, சிவெட்டை அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து வந்து பின்னாடி அங்கேருந்து மனிதருக்கு வர ஆரம்பித்தது. இதுதான் இந்த சார்ஸ். அடுத்ததே நமக்கு எல்லாருமே தெரியும், இப்போது நம்ம இரண்டாவது அறையில் படாத பாடுபட்டு இருக்கிறோம், சார்ஸ் கோவ்2 அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த வைரஸ் 2019 முதல் முதலாக வரும்போது இதே போலத்தான் சைனா வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, இங்கே ஒரு வைரஸ் இருக்கே இந்த ஹூனான் பகுதியைச் சேர்ந்த இந்த வூஹானில் இப்படி ஏற்பட்டிருக்கு, ஆனால் இது வந்து மனிதர்களிருந்து இன்னொரு மனிதருக்கு தாவுமா பரவுமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனிதர்களிருந்து இன்னொரு மனிதருக்கு இது தாவும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்குள்ளத கிட்டத்தட்ட யார் யார் சீனாவுக்கு போகிறாங்களோ அல்லது சீனாவிலிருந்து கிளம்பி வந்தாங்களோ அத்தனை பேரிலும் உலகம் முழுக்கும் இது கிளம்பி போயிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இதில் அடுத்தது ஏன் இது இங்கே நடக்குது அப்படிங்கிறது கேள்வி வருது. அது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், மெயினாக வந்து சைனா அவங்களுடைய ஃபுட் ப்ராக்டிஸ், அவங்க வந்து தே பிலீவ் லாட் ஆஃப் வாட் இஸ் நோன் அஸ் வெட் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் திஸ் வெட் மார்க்கெட்? இந்த வெட் மார்க்கெட் அப்படிங்கும்போது, இந்த வெட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு மார்க்கெட் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, இந்த வெட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து சைனாவுடைய எல்லா விதமான உயிரினங்களும் அங்கே கிடைக்கும்.
நமக்கு தெரியும் பாம்பு தேள் போறான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது, அதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வரீங்க. அது போக மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ஈவன் வைல்ட் லைஃப், நம்ம பேபிகார்ன் சாப்பிட்ற மாதிரி பேபி குரோக்கடைல், பேபி குரோக்கடைல் சூப் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சிவெட் ஆரம்பித்து பேட்லேருந்து ஆரம்பித்து ஈவன் தே யூஸ் டு டேக் சம் வைல்ட் லைஃப். இப்போ இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து அங்கேயே உயிரோட பார்த்து அங்கே வெட்டி பேக் பண்ணி வீட்டில் போய் சமைக்கிறதோ அல்லது அங்கேயே சமையல் பண்ணி கொடுங்க அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிட்டு போகிறதோ உண்டு. அது மட்டும் இல்லாமல் தே ஆர் மோஸ்ட் கன்ஜஸ்டட் பிளேசஸ் அண்ட் ஆல்சோ அட்டர்லி அன்ஹைஜீனிக். ஆக இது வந்து க்ரௌடட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிதாக இது மாதிரி ஒன்று ஏற்பட்டதுன்னா பரவிடக்கூடிய ஒரு அபாயம் இந்த வெட் மார்க்கெட்டில் உண்டு. யூஎஸ் யூரோப்பில் வந்து இந்த மீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் மீட்டு பேக்டு தான் நிறைய வரும். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் இது போல் வெட் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத அவங்க ரொம்ப விரும்புவாங்க. இதனால தான் இது ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு பி காஷியஸ். WHO இப்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத உலகம் முழுக்கவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வைரஸஸ் ஆஃப் கன்சர்ன் மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிறது கொண்டு வரணும் போல. இது வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழலில் சைனாலேருந்து ஒரு புதிய வைரஸை தயவுசெய்து கிளம்பிடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு WHOக்கு கண்டிப்பாக உண்டு. உலக நாடுகளும் இந்த முறை வந்து எல்லாத்துக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா முன்னாடி சொல்லது போல உலகெங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பரவலை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த உலகம் கண்டிப்பாக தாங்காது சாமி. அதனால் வந்து வேண்டிய ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க அப்படின்னு ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து WHOவை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கூகுள் இஸ் சச் அ பிக் ஜெயண்ட் டுடே இன் டெக்னாலஜி. கூகுளுடைய உதவி இல்லாமல் நம்மளால் யாருமே இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கின்ற சமூக ஊடகங்களுக்கும் ஓவர் த டாப் இந்த தளங்களுக்குமான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கீழே ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. அது வந்து 3 மாதம் முடிந்தது. கிட்டத்தட்ட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாட்ஸ்அப் கேஸ் போட்டிருக்காங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எல்லாருமே வந்து ஒரு பேசிக்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ட்விட்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் வந்து கூகுள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு CEO சுந்தர் பிச்சை நாங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் திடீர்னு கூகுளை டேக்கன் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட், நீங்கள் எடுத்துருக்கிற இந்த முறை சரியில்லை. கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேடுபொறி மட்டும்தான், வி ஆர் சர்ச் என்ஜின். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிறது சிக்னிஃபிகண்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அண்ட் OTT, இவங்களுக்கு தான் அது பொருந்தோம், எங்களை கிடையாது. சமீபத்தில் சில நீதிமன்றங்களில் வந்து சில பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, எங்களை பற்றி தவறான விஷயங்கள் மாஸ்க்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக உத்தரவு கொடுத்தும் அவங்க அதை கணக்கில் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சர்ச் இன்ஜின் தான் இது வந்து மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லா, சட்டத்தை வந்து இங்கே எங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுறது சரியில்லை அப்படின்னும். ரெண்டாவது டெம்ப்ளேட் ஆர்டர், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சமூக ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஒரு மெசேஜிங் ஆப் கொடுக்கக்கூடிய அதே ஆர்டரை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற பெரிய ஊடகங்கள் அவங்களுக்குரிய ஒரு கட்டுப்பாடுகளோட அரசாங்கங்கள் விதிக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டை இணைத்து செயல்படும் போது அரசாங்கமும் சரி இந்த பிக்டேக்கும் சரி இதெல்லாம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருந்து எல்லா மனிதருடைய காமன் மேனுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய மனித உரிமைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஐ திங்க் இந்த கருத்தை நீங்களும் வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டில் ஐ மீட் யூ நெட் அனதர் வீடியோ, திஸ் இஸ் யுவர் ஜவஹர் சைனிங் ஆஃப். பை பை.